வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம SP3D ஸ்லாப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே வீடியோக்கு போவோம். ஸோ ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் சும்மா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் பார்த்தோம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்லாப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாப்னு இருக்கும், ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம லோட் பண்ணியிருக்கோம். டாஸ்கில் போய்ட்டு ஸ்ட்ரக்சருங்கிற டூல்ஸை எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, ஓகேங்களா? டாஸ்கில் எந்த டூல் லோடாக இருக்கோ அது இங்கே இருக்காது. ஸோ இங்கே போய்ட்டு பிளேஸ் ஸ்லாப். ஸோ இந்த கிரிட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தேவைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ கேட்கும், ஓகே, பிளேன் மெத்தட். கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தட் இருக்குது. இங்கே நான் கோஇன்சிடென்ட்டு ஆங்கிள் டு பிளேன் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ கோஇன்சிடென்ட். ஸோ இப்போ எந்த பிளேன் வேணும், இங்கே பிளேன் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிளேன் 3 தான் எனக்கு வேணும், ஓகே. அடுத்து சிஸ்டம், அதையும் நம்ம மாற்றிடுவோம். ஸோ என்ன சிஸ்டம் வேணும், எந்த இதில் ஹைராக்கியில் உட்காரணும் கொடுத்துட்டு டிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் அந்த 5 மெத்தட்லேயே 5 மெத்தடுக்குமே இந்த 3 மெத்தட் அப்ளிகபிள், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பவுண்ட்ரி, அடுத்து வந்து ஆட் ரெஃபரன்ஸ் டு 3D ஸ்கெட்சு, அடுத்து பார்த்திங்கன்னா 2D 3Dன்னு வரும், ஓகேங்களா? ஸ்கெட்சு 3D, இது வந்து ட்ரா 2Dல வரைகிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த மெத்தடே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? செலக்டு. ஸோ இதுக்கு என்னென்னா டேரெக்டாக வந்து ட்ராவில் போனீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரி தெரியாது. கொடுத்துட்டு இப்போ இந்த இதை நான் எடுக்கிறேன், எடுத்தோன்னா எனக்கு 2Dல தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இங்கே போனால் நான் ரெக்டாங்கிள் எடுக்கலாம் அல்லது லைன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரெக்டாங்கிள் எனக்கு பாயிண்ட் அப்படியே வந்து கரெக்டாக இதுக்கு நேராக, ஸோ இதுக்கு நேராக, ஓகே. முடிச்சுட்டு க்ளோஸ், ஓகே. ஸோ இப்போ டிக் மார்க் அடித்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கிறது தெரியும், எப்படி இருக்குங்கிறது தெரியும், ஓகேங்களா? ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும், அதுக்கு பிறகு டிக் மார்க், ஓகே. ஸோ பொசிஷன் நம்ம திருப்பி நம்ம வந்து காமன் வியூ எடுத்துக்குவோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே அலைனாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் பாட்டம் கொடுத்துட்டா எனக்கு மேலே ஏறிடும், ஓகே. என்ன வியூ வேணும், ஆக்சுவலாக எனக்கு மேலே தானே வேணும். கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ், ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள் சூப்பராக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். திருப்பி ஸ்லாபு கோயின்ஸ்டன்ட்டில் திருப்பி 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 3 பாயிண்ட்டுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் வரையணும், ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் வரையும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல், அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஸ்லாப் க்ரியேட் ஆக போகுது, ஓகே. திருப்பி இதே எடுத்துக்கிறேன், ஓகே. 2D இப்போ நான் திருப்பி அதே ரெக்டாங்கிள், இந்த இடத்துல கொஞ்சம் கொச்சமச்சன்னு இருக்கும், ஜஸ்ட்டு நான் கான்செப்டுக்காக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வரையும்போது அந்த கேர் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இல்லை கரெக்டாக அலைன் லெவலில், ஃபைல் க்ளோஸ், ஓகே. டிக் மார்க், இப்போ நம்ம போயிட்டு காமன் வியூ, ஓகே. பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி வரும், ஓகே. ஏன்னா அதை இது வெளியில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால, ரைட்டுங்களா? ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நம்ம வரையும் போது சர்ச்சிங்கில் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நம்மளோட ஸ்லாப் ரெடி, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்லாப்ஸ் நம்ம வரைய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது புது கான்செப்டில் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷனில் 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அது ரெண்டுக்குமே வாட்ஸ்அப் பண்ணலாம்.
அல்லது கால் பண்ணி பேசலாம் ஓகேங்களா. அது இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் வித் ஹேண்ட்ஸன் மெட்டீரியல் எடுக்கிறோம். என்னென்ன கோர்சஸ் எடுக்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லேட்டஸ்ட் கோர்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா அப்டேட்டட் கோர்சஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும். கரண்ட்டில் நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதிலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுக்கிறோம் ஓகே. ஸோ உங்களுக்கு அதை பற்றி கோர்ஸ் டீட்டெயில் பற்றி வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.